63 நாயன்மார்கள் வரிசையில 55வதா புகழ் துணை நாயனாரை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். திருவெள்ளிபுத்தூர்ல ஆதிசைவர் குலத்துல பிறந்தவர் தான் புகழ் துணை நாயனார். சிவன் மீது அரும்பக்தி கொண்டிருந்த இவர் தவறாது பெருமானுக்கு திருமஞ்சன நீராட்டி அர்ச்சனை செய்து பூசித்து வந்தாரு. சிவபெருமானுடைய திருவுள்ளத்தால அவருக்கு வறுமை நிலை வந்துச்சு. இருந்தாலும் சிவனுக்கு பூசை செய்வதில் வழுபாடு இருந்தாரு புகழ் துணையார். நாளடைவில் நாயனாருடைய தேகம் மெலிந்து தளர்வுற்றுச்சு. ஒரு நாள் இறைவனுக்கு திருமஞ்சன நீராட்டுறப்ப தேக வலிமையின்றி திருக்குடம் சிவலிங்கத்தின் திருமுடி மீது விழுந்துச்சு. அதை கண்ட நாயனார் சிவ சன்னதியிலே மயங்கி விழுந்தாரு. அவருடைய கனவுல தோன்றிய சிவபெருமான் நாயனார்கிட்ட, தினமும் உமக்கு ஒரு காசு தருவேன், அதை பெற்றுக்கொள்வாயாகனு அருளினாரு. விழித்திழந்த நாயனார் சிவலிங்க பீடத்தின் மீது ஒரு காசு இருப்பதை பார்த்தாரு. தன்னுடைய சிவபூசைக்கு இனி தடையில்லைன்னு மகிழ்ச்சி அடைந்தாரு. நாள்தோறும் சிவபிரான் தந்த ஒரு காசை பெற்று தன்னுடைய திருத்தொண்ட குறைவர செய்த புகழ்துணை நாயனார் திருக்கயிலாயம் சென்றடைந்தாரு.